அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாக்குப்பதிவு அலுவலர் ஒன்று இரண்டு மூன்றின் பணிகள் குறித்து பார்க்கலாம் வாக்குப்பதிவு அலுவலர் ஒன்றின் பணிகள் வாக்காளர் கொண்டுவரும் ஆவணத்தை சரிபார்க்க வேண்டும் தன்னிடம் உள்ள வாக்காளர் பட்டியல் குறியீட்டு நகலில் வாக்காளரின் வரிசை எண் பெயர் ஆகியவற்றை படிக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண் மற்றும் வாக்காளரின் பெயர் சிவப்பு மையினால் அடிகோடிட வேண்டும் பெண் வாக்காளராக இருந்தால் வரிசை எண்ணை செவப்பு மையினால் வட்டமிடவும் வேண்டும் தேர்தல் பணி சான்று கொண்டு ஒருவர் வாக்களித்தால் அதனை மார்கடு காப்பியில் கடைசியாக விவரம் எழுதி வைக்க வேண்டும் வாக்குப்பதிவு அலுவலர் இரண்டின் பணிகள் தன்னால் பராமரிக்கப்படும் செவன்டீன் ஏ பதிவேட்டில் வாக்காளரின் வரிசை எண் வாக்களிக்க கொண்டு வந்த ஆவண விவரம் பதிவு செய்து வாக்காளரின் கையொப்பம் பெறப்பட வேண்டும் வாக்காளரின் இடதுகை ஆள்காட்டி விரலில் வாக்களித்தமைக்கு அடையாளமாக அழியாதமை வைக்க வேண்டும் ஓட்டர் சிலிப்பை வழங்க வேண்டும் வாக்குப்பதிவு அலுவலர் மூன்றின் பணிகள் வாக்காளரிடம் ஓட்டர் சிலிப்பை பெற்றுக்கொண்டு கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பேலட் பட்டனை அழுத்தி வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் பெற்ற ஓட்டர் சிலிப்பை ஐம்பது எண்ணிக்கை கொண்ட கட்டுகளாக கட்டி வைக்க வேண்டும் அவ்வப்போது ஏ பதிவேட்டில் உள்ள வாக்குகளின் எண்ணிக்கையை கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி சரிபார்த்து கொள்ள வேண்டும் மேலும் போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டெக் அருண் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி